ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிறையார் சேனல். இன்றைக்கி எங்கேருந்து வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை உழவர் சந்தையிலேருந்தாங்க இந்த வீடியோ. இது வந்து மாபோட சேலஞ்ச் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். சாய்க்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தையே கிடையாது, இங்கே வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க எல்லாத்துலேயும் நிறைய கேள்வி கேட்டு கொண்டுட்டான் அவங்க. அவங்க எல்லோரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க இவன் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ. எனக்கு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெல்கம் டு நிறையார் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது உழவர் சந்தை. உழவர் சந்தை, உழவர் சந்தை என்ன விவசாயம் பக்கம் வரும் கொஞ்சமா, மத்த பக்கம் ரொம்ப வேணும் நம்மளுக்கு தண்ணிக்காக. தண்ணி வந்து தண்ணியும் வேணும், இருந்தா அழிஞ்சு போயிடும். ஆனா நம்மளுக்கு விவசாயம் பக்கம் அதிகமா வேணும், அந்த கடல் பக்கம் தான் வேணும் உயிரினங்கள் வாழ அந்த நம்மளுக்கு தண்ணி கிடைக்க. செடி பக்கம் தெரிஞ்சிட்டுனா வளரும், நம்மளுக்கு செடி காத்து கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்குது அண்ணா. ஆமா, இது இந்த மரத்துல இருந்து வருது. ஆனா சில இளநி மரம் தேங்காய் மரம் ஒன்னா? ஓ, அதுல கொஞ்சம் ஓ, அது ஒரு பக்கம் இளநியா இருக்கும், ஒரு பக்கம் தேங்காவா இருக்குமா? ரொம்ப ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அது முடி வளர்ந்துருமா? இல்ல காய் முத்திரும். ஓ, அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு வந்துருமா? சின்னதாயி. அதுக்கப்புறம் வெயிட்டும் போயிருமா? ஓ, இது என்ன காய்? அந்த வெண்டைக்காய். அது மேக்ஸ்ல எல்லாம் இருந்தானே அந்த கணக்கு போடுறது. இது வாழைக்காய். எவ்வளவு ரூபா? அது 5 ரூபா ஒரு செட்டா? ஒரு காய், ஒரு காய். அப்ப இது ஒரு செட்டு, பத்து காய் இருந்தா 50 ரூபா. இதுல பத்து அப்புறம் 50 ரூபா. ஏன்னா 5 பிளஸ் இல்ல 5 10 50. அது நாங்க இங்கிலீஷ் சொன்னோம், அப்படிதான் எங்க சொல்லி தந்தாங்க. ஆனா தமிழ்ல எப்படி வரும்னா அந்த அந்த அப்படி 5 10 கொஞ்சம் வெயில் அடிச்சு உள்ள வந்து கொஞ்சம் காயா இருக்குமா? சாமி கும்பிடுறதுக்கா? பூசணியா? கொஞ்சம் தள்ளி போட்டு சின்ன. இது நாட்டு வாழைப்பழமா? பெருசா இருந்தா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து தருவாங்களா? ஆனா நாங்க சென்னையில பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொன்னிக்காங்க பெருசுனா வெளிநாட்டுலதான் வருதுன்னு. அப்பனா சென்னையில மட்டும் தண்ணி உரம் குப்பை நிறைய வச்சா பெருசா வரும், பக்குவம் பண்ணாம விட்டா சின்னமா வந்துடும். ஓ, ஆனா அப்படி வெளிநாட்டுல இருந்து சென்னைக்கு போதானா? நம்ம கிராமத்துல இருந்துதான் சென்னைக்கு போகுது. ஓ, அம்மா சரியும் சொல்லிப்பாங்க. நிறைய தண்ணி ஊத்துனா பெருசா வளருமா? மரத்துக்கு தண்ணி ஊத்துனா பெருசா வரலாருமா? வாழ போனதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் நம்மளோட போன ஸ்ட்ராங் ஆகும். ஆமா, விட்டமின் டி நால. மெட்ராசா வாழைப்பழம் பெருசா எப்படி காய்க்குது, சின்னதா எப்படி வருது, தண்ணி நிறைய வரணுமா அப்படிங்கிறாரு.
நாங்க போய் வாழையிலையும் நாளைக்கு அமாவாசை நான் வந்து காய் வாங்கிட்டு காசு கொடுக்குறப்ப அவங்க கிட்ட சில்லற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில்லற இல்லைனாலும் நீ போயிட்டு அப்புறமாட்டி வாழ்ந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாய் கூட அவங்க பாட்டு பாடி பேசி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து நொந்துட்டாங்க இவன் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும். நான் வந்து வாழையில வாங்கிட்டு வரதுக்குலாம் அவன் இவ்வளோ கேள்வியும் கேட்டுருந்திருக்கான். நான் எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போயிட்டா போதும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கொஷினை கேட்டு வந்தோடனே ஒன்று சில பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் ஐயோ எப்படி தான் சமாளிக்கிற இவனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் ஓகே, நமக்கு வந்து பழகிடுச்சு. இந்த உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா பால் தயிர் எல்லாமே அவங்க வீட்டில் அந்த மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அதுவும் கொண்டு விற்கிறாங்க. உழவர் சந்தையோட கான்செப்ட் என்னென்னா எல்லோரும் ஒரே வேலை தான் விற்கணும். போர்டில் எழுதி போட்டுருவாங்க அந்த ஆஃபீஸ் மூலமாக. இப்போ தக்காளி கிலோ 24 ரூபானா 24 ரூபா தான் விற்கணும், அதை விட கூட விற்கக்கூடாது. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் சிஸ்டம் படி கடை வாங்கி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி இருந்தது தான் இப்படி. இப்போ எப்படி எதுவும் மாற்றம் இருக்கான்னு தெரியல. நான் சொல்கிறது ஒரு 12 to 13 இயர்ஸ் இப்போயுமே பார்த்திங்கன்னா போர்டில் வந்து எழுதிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் உண்மையாகவே சொல்ல ஒரு கிலோ தக்காளி போடுறேன், தக்காளி எவ்வளவு? 20 ரூபா. ஆஃப் பண்ணிடுவா. என்னது கீரை? கீரையா? கீரை என்ன தெரியாதா? இல்ல தண்டு கீரைன்னு சொன்னாங்க. தண்டு கீரை? ஓ, இது பார்க்க அவங்க சின்ன சின்னதா இல்லையே, அதான் கேட்டேன். என்னவா இல்ல? இது சின்ன சின்னதா இல்லையே, பெருசா இருக்குன்னு கேட்டேன். இன்ன காய காமிங்க, அந்த பெருசு உண்டு சொரக்காய். இது சொரக்காய் விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க டைரக்டா விவசாயத்துல வாங்குங்க,
நான் சென்னையில இருந்ததுனால என்னால வாங்க முடியல, மார்க்கெட்ல தான் வாங்க முடிஞ்சு. இப்ப எங்க அம்மாச்சி ஊர் புதுக்கோட்டையில இருக்கிறதுனால இல்ல வாங்க முடியுது. எப்படி ஹாப்பி